ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் ரெடி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, ஹோம் டூர் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு புரியும். இது வந்து எங்களோட ஓன் ஹவுஸில், இது வந்து ரெண்ட்டுக்கு வாங்கின ஹவுஸ், எங்களோட ஓன் ஹவுஸ் தாம்பரத்தில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்துக்கோங்க, இது டிவி, அதுக்கப்புறம் நான் ஒருவாட்டி கார் அன்பாக்ஸ் பண்ணியிருப்பேன், அந்த கார் தான் இது. அதுக்கப்புறம் நம்மளோட சானிடைசரு, அதுக்கப்புறம் நம்மளோட ரிமோட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு சீக்ரெட் டோர் நினைக்கிறீங்க, இது ஒரு கபோர்டு. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளோட எங்கள் அப்பாவோட ஐன்னு அதை ஷெட் பண்ண ஷெட்டில் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே ஆயில் பவுடர், அதுக்கப்புறம் இங்கே ஒரு மாஸ்க் பண்டிலே இருக்குது, மாஸ்க் பண்டில். அவ்வளோதான், இந்த டோரை மூடிடலாம். இந்த டோரை முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா டிவி இருக்குது. அதே சொன்ன மாதிரி அது வந்து என்ன சொல்கிறது, நம்ம ஆவி பிடிக்கும் போது இது பண்ணல அந்த மாதிரி, இது ஒரு மிஷினு. அதுக்கப்புறம் இங்கே சார்ஜரு, ஹெட்ஃபோனு. சரி ஓகே, அப்படியே நம்ம செகண்ட் ரூம்குள்ளே போயிடலாம். ஓகே, இதுதான் செகண்ட் ரூம். என்னடா சுற்றி சுற்றி காமிக்கிறேன் பண்ணாதீங்க, அது ஹாலு. இது ஹால் பக்கத்தில் இருக்கிற ரூமு பார்த்துக்கோங்க. அந்த டிவி எடுத்துகிட்டு வந்த அந்த டப்பா, அதுக்கப்புறம் ஒரு பெட்டு, அதுக்கப்புறம் நம்மளோட பை, அதுக்கப்புறம் இது ரெஸ்ட் ரூம் பாத்ரூம் இது. சரி, இது இதுக்கப்புறமா காமிச்சிக்கலாம். சரி ஓகே, அதோடய ஸ்விட்சஸ்ஸு. அதுக்கப்புறம் அப்படியே இது ரூமை பாருங்கள். சரி பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், இது கபோர்டு, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு, என்னோடய பேக்கு, அதுக்கப்புறம் என்னோடய ட்ரெஸ்ஸு அதில் இங்கே இருக்கும். இது என்னோடய இருங்க, இது என்னோடய பேக்கு, என் தம்பி இது, எங்கள் அம்மா இது, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இங்கே என்னோடய ஷெட்டில் இது இருக்குது, எப்போ தோணுதோ அப்போ விளையாட எடுத்து, அது எங்கே விளையாடதே இல்லை. சரி ஓகே, இது வந்து அந்த நமாஸ் படிக்கிறது இது. அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா பில்லோ அதெல்லாம் இருக்குது, அப்படியே பார்த்திங்கன்னா பெட்ஷீட்டு. சரி ஓகே, இது மூடிடலாம். சரி ஓகே, இந்த ரூம் முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா, பின்னாடி இருந்து இது தெரியுது. சரி ஓகே, இப்போ இந்த ரூமை பார்த்தாச்சு, இப்போ நெக்ஸ்ட்டு ரூம் போகலாம். இதுதான் கொஞ்சம் டலராக இருக்கும் போகிறதுக்கு. சரி ஓகே, இது வந்து இன்னொரு ரூமு. இந்த ரூமை யாரும் யூஸே பண்ணுறதில்லை, என்னோடய ட்ரைபாட் மட்டும்தான் உள்ளே வச்சுருக்கேன். சரி ஓகே, ஓப்பன் பண்ணோன்னா நம்மளோட ட்ரைபாட் மட்டும் அமைதியாக இருக்கும். அதுக்கப்புறம் இது ஒரு கபோர்டு, இந்த கபோர்டுக்குள்ளே எதுவுமே இல்லை, பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், ஜன்னல் எல்லாம் சுற்றி எல்லா இடத்துலையும் ஜன்னல், கொஞ்சம் எம்பாடிக்கும் ஏன்னா அது யாருமே இல்லைல்ல. சரி ஓகே, சரி ஓகே போயிடலாம். நெக்ஸ்ட் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்தோம்னா நம்மளுக்கு இங்கே ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி, ஸ்டோர் ரூம், இது ஒரு ஸ்டோர் ரூம். இதுக்குள்ளே அந்த கிரைண்டர் இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளோட வாஷ்மிஷன், ஐயோ வாஷ்மிஷின் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களோட அது வந்து பூஜை ரூம் அது அது இருக்குது. சரி, அதுக்கப்புறம் நம்மளோட டஸ்ட்பின்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எப்படி இங்கே வந்தோன்னா நம்மளோட கிச்சன் இங்கே இருக்குது, கிச்சன். சரி ஓகே, அப்படியே ஒரு சரௌண்டிங்கை போட்டுடலாம் கிச்சனில். சரி ஓகே, இது தண்ணி, தண்ணி குடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இது வந்து கபோர்டுக்குள்ளே அவங்களோட ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க, முட்டை, அந்த பாத்திரம் எல்லாம் வச்சுருக்காங்க, பிளேட்டு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு குரங்கு இருக்கும், எப்போ பார்த்தாலும் இப்படி தான் இருக்கும் குரங்கு, ஆனால் உண்மையிலேயே இங்கே நிறைய குரங்கு வரும். சரி ஓகே, இப்போ வெளியில் போயிடலாம். ஓகே, உண்மையிலேயே இங்கே நிறைய குரங்கு வரும், அது அந்த கூட்டத்தை சேர்ந்தது தான் இது இந்த குரங்கு. கைஸ், இது வரைக்கும் நான் என்னோடய வியூவில் கட்டிட்டுருந்தேன், இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூவில் கட்டுறேன், அது நீங்கள் பார்த்துக்கோங்க. எனக்கே கொஞ்சம் இது போரிங்காக தான் இருக்கும், அதனால நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே அது சொல்ல மாதிரி எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. இது ஹாலு, அதுக்கப்புறம் இது அப்படியே ஒரு ரூமு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேக், அது சொன்ன மாதிரி எல்லாம் ஒரு ரெஸ்ட் ரூம். அது அப்படியே இங்கே வந்தோன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட இன்னொரு செகண்ட் ரூம் இருக்குது, அங்கே வந்து நம்மளோட ட்ரைபட மட்டும் தான் நிறையா இருக்குதுன்னு சொல்லியாச்சு. இங்கே பார்த்துக்கோங்க, இது ஒரு ரூமு, இது வேஸ்ட்டு ரூமு, அது யாருமே யூஸே பண்ணுறதில்ல. பார்த்தீங்களா எவ்வளோ காலி இருக்குது, நீங்களே பார்த்துக்கோங்க. அப்படியே இப்படி வந்தோன்னா நம்மளோட வாஷ் பேஷன் இருக்குது இங்கே. எதுக்கு தேவையில்லாமல் எதுக்கு இங்கே வாஷ் பேஷன் வச்சுருக்காங்கன்னு தெரில, அது அவங்களோட பூஜை ரூம் சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் இங்கே ஒரு குரங்கு, ஆல்ரெடி சொல்லியிருப்பாது யாருன்னு. அதுக்கப்புறம் இங்கே நம்மளோட வாஷிங், அது இது வாஷ் பேஷனு. அதுக்கப்புறம் நம்மளோட கிச்சன் இருக்குது கைஸ். இவ்வளோ தாங்க கைஸ், இது நம்ம இதுதான் கொஞ்சம் பயமாக சொல்லிட்டு ஆல்ரெடி. சரி, அந்த குரங்கு இன்னும் போகல, பின்னாடி தான் இருக்குது. சரி அதுக்குங்க. சரி கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஹோம் டூர் பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது எங்களோட வீடு இல்லை, ஹவுஸ் ஓனர் அங்கே மேலே இருக்காங்க,
எங்களோட வீடு வந்து சென்னை தாம்பரம். அதுக்கப்புறம் இங்கே வந்து நாங்கள் வேலூருக்குள்ள திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் வந்திருக்கோம். அது ஓகே கைஸ், நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இங்கே மங்கேஸ்வரம், அந்த கிளிப்பை நான் இப்போ அட்டாச் பண்ணுறேன், அதை போய் பாருங்கள் கைஸ் நல்லா ஃபன்னியாக. ஸோ ஓகே கைஸ், நிறைய பேர் நான் சொல்கிறது சீச்சிச்சு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அதை நான் கேட்டிருக்கேன். அது என்னென்னா நம்மளை மாதிரி குரங்குக்கும் அறிவு அந்த மாதிரி எல்லாமே இருக்குதுன்னு இப்போ தான் நான் அதை உண்மையாலே நேரில் பார்க்குறேன். இங்கே பாருங்கள், அந்த குட்டி குரங்கு வந்து ஏறி டேப்பை திறந்து தண்ணி குடிக்குது கைஸ், தண்ணி குடிக்குது டேப்பை திறந்து. இங்கே இந்த மாதிரி எப்போவுமே நிறைய இங்கே நிறைய மவுண்டன்ஸ் இருக்குது, நான் ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன், அந்த நிறைய மவுண்டன்ஸ் அங்கேருந்து இந்த மங்கீஸ்லாம் வந்து இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் குதித்து தண்ணி குடித்து விளாடுமா. இங்கே பார்த்தீங்களா, அதுவே டேப்பை திறந்து தண்ணி குடிக்குது. ஓகே இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சிஸ்டர், பை பை.